ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் வச்சு குளிச்சா கட்டாயம் சுரம் வரும். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்குரிய நாட்கள் வந்து பெண்களுக்கா இருந்தா செவ்வாய் அல்லது வெள்ளி, ரெண்டு நாள்ல ஒரு நாள். ஆண்களா இருந்தா புதன் சனி இரண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள். காய்ச்சாத பச்சை எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடாது, நல்ல எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப சேஃப். வாத தேகினர் அல்லது வாத உடம்பா இருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஜீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டு குளிக்கலாம். அதே இது சூட்டு உடம்பு இத்த தேகமா இருக்காங்க அப்படின்னா ஒரு குளிக்கரண்டியில லேசா எண்ணெயை சூடு பண்ணி அதுல ஜீரகம் போட்டு ஜீரகம் கருக முன்னாடி அந்த உடச்சு வர பதத்துல அந்த எண்ணெயை வேற ஒரு கிண்ணத்துல மாத்திட்டு அந்த எண்ணெய் வச்சு தேய்ச்சு குளிக்கலாம். அதே இது கபதேகினரா இருக்காங்க, குளிர்ச்சியான உடம்புக்காரங்களா இருக்காங்க, 100 ml ஆயில் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு கையளவுக்கு மிளகு ஒரு 10 நாள் வெயில வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தன்மை வந்து எண்ணெயில இறங்கிருக்கும். அந்த எண்ணெயை வச்சு குளிக்கலாம். அப்போதைக்கு உடனே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா லேசா சூடு பண்ணி அதுல மிளகாய் வட்டல போட்டு அந்த வட்டல் கருகிற பதத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயை மட்டும் தனியா எடுத்து வச்சு கண்கள்ல படாம வச்சு குளிக்கலாம். இப்ப என்னோட உடல் தன்மை எனக்கு தெரியல எதை வச்சு குளிக்கல அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மூணுமே சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம் வெட்டல், ஒரு அரை மிளகாய் வெட்டல், மூணுமே சேர்த்து போட்டு எண்ணெயில காய்ச்சி அப்படியே எடுத்து வச்சு குளிக்கலாம். காலை வெயில் ஏற முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சிடும்.